Good morning students, welcome to online class from Sheba group of schools. Today we have to see the science revision. Let's move to the class. Today we have to see science revision. Roman letter 1, choose the correct answer. Here they give the options, you have to choose correct and write the answers children. First you have to read the question. Number 1, the vitamin present in carrot is, what's the option given? Vitamin K, vitamin A. Vitamins வந்து நிறைய இருக்கு, vitamin A, B, C, அது மாதிரி ஒவ்வொரு diseases-க்கு ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அவன் என்னென்ன வெஜிடபிள்ஸ் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்ற அது ஒரு டேப்லெட் குழம்பு தனியாகவே இருக்கும். இப்போ கேரட்டில் நமக்கு என்ன விட்டமின் இருக்குன்னா விட்டமின் கே, விட்டமின் ஏ ரெண்டு இருக்கு. யூ ஹாவ் டு சூஸ் விட்டமின் ஏ. கேரட்டில் என்ன வைட்டமின் இருக்குன்னா விட்டமின் ஏ. ஓகேவா? த விட்டமின் ப்ரெசன்ட் இன் கேரட் இஸ் விட்டமின் ஏ. ஓகே சொல்கிறேன். நம்பர் 2, விச் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். நமக்கு ஆதாரம், சோர்ஸ் ஆதாரம், நமக்கு நீருக்கு ஆதாரம் மெயின் எதுமா? சியா ரெயினா? தே கிவ் த ஆப்ஷன் சி ரெயின். வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ரெயின். எஸ், மழை தான் நமக்கு பெரிய ஆதாரம் நீருக்காக. ஓகே, நம்பர் 2, விச் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ரெயின். கிளியர் சொல்கிறேன். நம்பர் 3, பை டேஷ் வாட்டர் வி கேன் கில் த ஜெர்ம்ஸ். எப்படி நம்ம கிருமிகளில் வாட்டர்லேருந்து ஃபில்டர் பண்ண முடியும்? எஸ், யூ ஹேவ் டு பாயிலிங். தே கிவ் த ஆப்ஷன் பாயிலிங், கூலிங். கூலிங் மீன்ஸ் கூல் பண்ணுறது, பாயிலிங் மீன்ஸ் ஹீட் பண்ணுறது. நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணும்போது அந்த தண்ணீராகும், சூடாகும். சூடாகும்போது அந்த ஹீட்டில் ஜெம்ஸ் லைன் ஆகிடும், டிஸ்ட்ராய் ஆகிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபில்டர் பண்ணி அதை குடிப்போம். ஸோ யூ ஹேவ் டு பாயிலிங். பை பாயிலிங் வாட்டர் வி கேன் கில் த ஜெம்ஸ். நம்பர் 4, பிரெட், வீட் அண்ட் பொட்டேட்டோ ஆர் ரிச்சின். இதில் இருக்குது பிரெட்டு, வீட்னா கோதுமை, அண்ட் பொட்டேட்டோ மீன்ஸ் உருளைக்கிழங்கு. இதில் தான் அதிகமானது இருக்குது. என்ன இருக்கான்? ப்ரோட்டீனா கார்போஹைட்ரேட்டா? எஸ், இட்ஸ் அ கார்போஹைட்ரேட். பிரெட், வீட் அண்ட் பொட்டேட்டோ ஆர் ரிச் இன் கார்போஹைட்ரேட். அண்ட் தென் நம்பர் 5, டேஷ் ஆஃப் த வாட்டர் இன் த என்டையர் எர்த் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர். நம்ம என்டையர் எர்த்லேயே ஃப்ரெஷ் வாட்டர் எத்தனை பர்சன்ட் இருக்குமா? தே கிவ் த ஆப்ஷன் 3% அண்ட் 0.3%. வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? எஸ், 3%. 3% ஆஃப் த வாட்டர் இன் த என்டையர் எர்த் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர். நம்பர் 6, விச் ஆஃப் திஸ் திங்ஸ் ஆர் பேட் ஃபார் யூ? தே கிவ் த ஆப்ஷன் 2 options. இதை ரீட் பண்ணிட்டு எது பேடுன்னு நீங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஈட்டிங் க்ரீன் வெஜிடேபிள்ஸ். ஈட்டிங் க்ரீன் வெஜிடபிள்ஸ் இட்ஸ் அ குட் ஹேபிட். நோ, நம்ம வெஜிடபிள்ஸ் க்ரீன் சாப்பிட்றது இது குட் ஹேபிட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஈட்டிங் லாட் ஆஃப் ஃபேட் ஃபுட் ஐட்டம்ஸ். ஃபேட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல ஒபிசிட்டி இருக்கும், ரொம்ப டிசீசஸ் வரும். ஸோ அதை நம்ம ஒமிட் பண்ணணும். ஸோ திட் இஸ் அ பேட் ஒன். ஸோ யூ ஹேவ் டு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஈட்டிங் லாட் ஆஃப் ஃபேட் ஃபுட் ஐட்டம்ஸ். கிளியர் சில்ட்ரன்? விச் ஆஃப் திஸ் திங்ஸ் ஆர் பேட் ஃபார் யூ? Eating lot of fat food items. Fat means கொழுப்புகள். கொழுப்புகள் நிறைந்த ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே கிளியர் சில்ட்ரன். அண்ட் தென் யூ ஹேவ் டு மூவ் செகண்ட் ரோமன் லெட்டர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். நம்பர் 1, ஃபுட் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கால்ட் பாடி பில்டிங் ஃபுட்ஸ். நம்ம உடம்பை பில்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஃபுட் எதுனா ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் நிறைந்த ஃபுட்டுகள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பாடி எப்படி இருக்குமா? கரெக்டாக மெயின்டைன் பண்ணுமா? ஃபுட் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் called body building food. Number 2, lunch is the second meal of a day. One day க்கு நம்ம 3 meals சாப்பிடுவோம். எப்படின்னா breakfast, lunch and dinner. அப்போ செகண்ட் மீல் எங்கன்னா கேட்குறாங்க. டேஷ் இஸ் த செகண்ட் மீல் ஆஃப் ஏ டே. செகண்ட் மீல் என்னது? லன்ச். எஸ், லன்ச் இஸ் த செகண்ட் மீல் ஆஃப் எ டே. நம்பர் 3, த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் த எர்த் இஸ். நம்ம எர்த்லேயே பேர் லார்ஜஸ்ட் சோர்ஸ், அதிக ஆதாரம் கொடுக்க தண்ணி எங்கே இருக்குன்னா, எஸ் இட்ஸ் சி. ஏன்னா உலக பூமியில் முக்கால்வாசி பகுதி வந்து கடல் பகுதியாக தான் இருக்குது. ஸோ த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் த எர்த் இஸ் சி. அண்ட் தென் 4th one, வாட்டர் தட் கலெக்ட்ஸ் இன் த லோ லைங் ஏரியாஸ் இஸ் கால்ட் லேக். லோ லேயிங் ஏரியாஸ் மீன்ஸ் தாழ்வான பகுதிகள். தாழ்வான பகுதியில் என்ன ஆகும்? மழை தண்ணி, மழை பெய்யும் போது அந்த இடம் தண்ணி எங்கே இருக்கிற தண்ணியாக டவுன் ஆகி அந்த இடத்துல கலெக்ட் ஆகி நிற்கும் வாட்டர். அப்போ அந்த இடம்லாம் என்ன சொல்லுவாங்க? லேக். லேக் மீன்ஸ் ஏரி. அது மாதிரி தான் நம்ம ஏரிகள்லாம் தூர்வாரணும்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். நம்ம அந்த எவ்வளோ ஆழமாக பள்ளம் தோண்டி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி என்ன ஆகும்? அதில் சேமித்து வைக்கலாம். தென் வாட்டர் தட் கலெக்ட்ஸ் இன் த லோ லைங் ஏரியாஸ் இஸ் கால்ட் லேக். நம்பர் 5, ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் கண்டெயின் மோர் ப்ரோட்டீன்ஸ். ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் மீன்ஸ் முளைக்கட்டிய பயிர்கள்.
நம்ம இந்த தானிய வகைகள் இந்த பயிரில் என்ன பண்ணுவாங்கன்னா முளை கட்டி கொடுப்பாங்க. முளை கட்டால் இந்த பருப்புலலாம் பாருங்களேன் ஈரம் கட்டி அது ஒரு துணியில் கட்டி வைப்பாங்க. அப்போ அதை எடுத்து பார்த்தா முளைச்ச மாதிரி இருக்கும். அதுதான் முளை கட்டிய பயிர் சொல்லுவாங்க. தட் இஸ் அ ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ். அதில் வந்து அதில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அந்த இப்போ இந்த ஜிம்முக்கு போகிறவங்க அவங்களாம் பாருங்கள் இந்த முளை கட்டிய பயிர் தான் சாப்பிடுவாங்க. அவங்கனா அவங்களோட பாடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், மசில்ஸும் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் ரொம்ப. அதனால் இந்த ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். எதுனால ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் கண்டெய்ன்ஸ் மோர் ப்ரோட்டீன்ஸ். நம்பர் 6, மினரல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அவர் பாடி. நம்ம மினரல்ஸ் எவ்வளோ எவ்வளோ நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோமோ நம்மளோட பாடியில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுமா. நம்ம அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், மினரல்ஸ் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே உருப்படி நம்ம வேலை செய்யணும்னா நம்ம எல்லா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் இது மாதிரி எல்லாமே சம அளவில் கரெக்டாக அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டோன்னா நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும். ஓகேவா? நம்ம இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சால் தான் நமக்கு இந்த டிசீசஸ் வர்றது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக வர்றது இந்த மாதிரிலாம் ஆகும். நம்பர் 6, மினரல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அவர் பாடி. அண்ட் தென் யூ ஹேவ் டு மூவ் தேர்ட் ரூம் லெட்டர் சர்க்கிள் த ஆட் ஒன். யூ ஹேவ் டு ரீட் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் லே இல் பாண்ட் சி. இங்கே பாருங்கள், லேக்னா ஏரி, பாண்ட்னா குட்டை, சீனா கடல். இது மூணுமே என்னது நீர்ப்பகுதி. ஹில் மீன்ஸ் இட்ஸ் அ மவுண்டைன். அப்போ இதுதான் என்னது, இந்த நாலுத்துக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு வேர்ட்னா ஹில் தான். ஸோ ஹேவ் டு சர்க்கிள் திஸ் ஆட் ஒன். கிளியர் சொல்கிறேன். நம்பர் 2, ஃபிஷ், ஹார்ஸ், டைகர், கவ். இந்த மூணு அனிமல்மே லேண்டில் வாழக்கூடிய அனிமல்ஸ். ஆனால் ஃபிஷ் மட்டும் எங்கே இருக்கும், வாட்டர். ஸோ ஹேவ் டு அரவுண்ட் த ஃபிஷ். ஓகே, கிளியர் சொல்கிறேன். லேக், பாண்ட், சி வந்து நீர் பகுதி, நீர் இருக்கிற பகுதி. ஹில்ன்ற மவுண்டன்றதுனால சர்க்கிளில் ஆட் பண்ணி தான் நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். நம்பர் 2 வந்து ஃபிஷ், ஹார்ஸ், டைகர், கவ் இருக்குது. இதில் ஹார்ஸ், டைகர், கவ் வந்து லேண்டில் இருக்கிற உயிர் வாழக்கூடிய அனிமல்ஸ். ஆனால் ஃபிஷ் மட்டும் எங்கே இருக்கும், வாட்டரில். ஸோ ஹேவ் டு ரவுண்ட் த ஃபிஷ். கிளியர் சொல்கிறேன். அண்ட் தென் ஹேவ் டு மூவ் ஃபோர்த் ரவுண்டா க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். ஹேவ் டு ரீட் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் த மீல்ஸ் இன் எ டே. டே மீன்ஸ் ஒன் டே. ஹோல் டேக்கு நம்ம எத்தனை டைம்ஸ் மீல்ஸ் சாப்பிடுவோம்னா 3 டைம்ஸ் சாப்பிடுவோம். மார்னிங் சாப்பிடுவோம், ஆஃப்டர்நூன் சாப்பிடுவோம், அதோட நைட்டு. அதுக்கு என்னெல்லாம் மீல்ஸ் பேர் சொல்லுவாங்கன்னா, ஹேவ் டு ரீட் த ஆன்சர். பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட் எப்போ சாப்பிடுவோம் நம்ம, மார்னிங். லன்ச், ஆஃப்டர்நூன். டின்னர், நைட். இதுதான் நம்ம 3 டைம்ஸ்க்கு ஒன் டே சாப்பிட்ற மீல்ஸ். ஓகே, கிளியர் சொல்கிறேன். வாட் ஆர் த மீல்ஸ் இன் எ டே? ஆன்சர் இஸ், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர். கிளியர்? ஹேவ் டு மூவ் செகண்ட் க்வெஸ்சன், ரைட் எனி 3 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். நமக்கு வாட்டர் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் விதவிதமான இடங்கள் நமக்கு எங்கேருந்து தண்ணி சேகரித்து நமக்கு தண்ணி கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஹேவ் டு ரைட் த ஆன்சர், ரெயின், லேக், பாண்ட். இது மூலயமா நமக்கு தண்ணி கிடைக்குது. இன்னும் நிறைய இருக்குது, ஆறுகள், ரிவர் பகுதி அந்த மாதிரி நிறைய இருக்குது. மெயினாக நமக்கு எப்படி கிடைக்குது, ரெயின்லேருந்து கிடைக்குது. ரெயின்லேருந்து நமக்கு எங்கே கிடைக்குது, லேக்கு, பாண்ட்லேருந்து நமக்கு தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்பர் 2, ரைட் எனி 3 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் மீன்ஸ் ரெயின், லேக், பாண்ட். நம்பர் 3, ரைட் எனி 2 டிசீசஸ் தட் இஸ் ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோஸ். மஸ்கிட்டோஸ்னால நம்ம ஸ்ப்ரெட் ஆகிற டிசீசஸ் எனி 2 எழுதுங்கன்னு கேட்குறாங்க. ஹேவ் டு ரைட் மலேரியா, டெங்கு ஃபீவர். இது ரெண்டுமே மஸ்கிட்டோஸால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீசஸ். கிளியர் சொல்கிறேன். ரைட் எனி 2 டிசீசஸ் தட் இஸ் ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோஸ். ஆன்சர் இஸ், மலேரியா, டெங்கு ஃபீவர். அந்த நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் க்வெஸ்சன், ஹவு மெனி நியூட்ரியன்ஸ் ஆர் தேர், வாட் ஆர் தே? தே கிவ் த ஆன்சர், தேர் ஆர் 5 மெயின் நியூட்ரியன்ஸ். தே ஆர் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ். மிஸ் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்னது தான், இந்த 5 நியூட்ரியன்ஸ் தான் நம்ம பாடியில் கரெக்டாக ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு எந்த ஒரு டிசீசஸும் வராது. இந்த நியூட்ரியன்ஸ் ஏதாவது நமக்கு கம்மியானாலோ அதிகமானாலோ தான் நமக்கு ஆபத்து. எதுவுமே இதோ இதுக்கு கூட ஒரு லிமிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இது எல்லாமே நமக்கு ப்ராப்பராக இருந்தால் நமக்கு எந்த ஒரு டிசீசஸும் வராது. திஸ் இஸ் த 5 நியூட்ரியன்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் மீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் என்னலாம் இருக்குது, இந்த இட்லி, ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கும். ப்ரோட்டீன்ஸ் மீன்ஸ் பருப்பு வகைகள். ஃபேட்ஸ் மீன்ஸ் இந்த மில்க்கு, கீ, பட்டர் அதிலேருந்து நமக்கு கிடைக்கும். வைட்டமின்ஸ் மீன்ஸ் வெஜிடேபிள்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆல்சோ, நீர்ச்சத்துக்கள்.
இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது நிறைய நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸும் கிடைக்கும். ஓகேவா? திஸ் இஸ் த ஃபைவ் நியூட்ரியன்ஸ். ஒன்ஸ் அகைன் ஐ டெல் யூ, ஹவ் மெனி நியூட்ரியன்ஸ் ஆர் தேர், வாட் ஆர் தே? தேர் ஆர் ஃபைவ் மெயின் நியூட்ரியன்ஸ். தே ஆர் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ். அண்ட் தென் ஃபிஃப்த் க்வெஸ்சன், வாட் இஸ் அ ரிசர்வயர்? ரிசர்வயர் மீன்ஸ் நீர் தேக்கங்கள், அதாவது நீர் தேக்கக்கூடிய அந்த தொட்டிகள் சொல்லுவாங்களே, நீர் தேக்கங்கள், நீர் தேக்கப்படுற இடங்கள். ஆன்சர், ரிசர்வயர் ஆர் பில்ட் இன் ஏரியாஸ் ஆஃப் லோ ரெயின்ஃபால். மோஸ்ட் ரிசர்வயர்ஸ் ஆர் பில்ட் யூசிங் ஸ்டோன்ஸ். அதாவது ரிசர்வயர் மீன்ஸ் நீர் தேக்கங்கள். நீர் தேக்கங்கள் எங்கெல்லாம் கட்டுவாங்கன்னா, லோ ரெயின்ஃபால், மழை மழை எங்கே கம்மியாக பெய்யுதோ அந்த இடத்துல தான் அந்த ரிசர்வேர் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அந்த ரிசர்வ் எதில் பில்ட் பண்ணுவாங்கன்னா, ஸ்டோன்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த பாலம் டேம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதில் எதில் கட்டுறாங்கன்னா, பில்டிங் ஸ்டோன்ஸ், அந்த பெரிய பெரிய அந்த பாறைகள் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டோன்ஸு, ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் பிளாக் ஸ்டோன்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் அந்த பாலம் வந்து அதில் வந்து கட்டுவாங்க. ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் அகைன் ஐ டெல் யூ, வாட் இஸ் த ரிசர்வயர்? ரிசர்வயர் ஆர் பில்ட் இன் ஏரியாஸ் ஆஃப் லோ ரெயின்ஃபால். Most reservoirs are built using stones. And then fifth row letter, we can draw the diagram. What the diagram they given? Food pyramid. Okay, food pyramid. இப்போ நம்ம வரைய போகிற டயக்ராம் தான் ஃபுட் பிரமேட். இதில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட ஹெல்த்தும் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரா த பிரமிட் ஷேப். பிரமிட் ஷேப்பில் நம்ம என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். யூ ஹேவ் டு ஸ்பிளிட் இன் டு ஃபோர் ரோஸ். 1, 2, 3, 4 ரோஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்குன்னா, ஆயில் பட்டர். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரா ஃபர்ஸ்ட் கோலம் ஆயில் பட்டர். யூ கேன் ட்ரா த ஒன் ரெக்டாங்கிள் ஷேப், யூ ஹேவ் டு ரைட் பட்டர். அண்ட் யூ ஹேவ் டு ட்ரா ஒன் பாட்டில் ஷேப், யூ ஹேவ் டு ரைட் ஆயில். அண்ட் செகண்ட் ஒன், திஸ் இஸ் த பிரெட். ஓகேவா? பிரெட் ஐட்டம், பிரெட். அண்ட் திஸ் இஸ் த கேன் ஆஃப் மில்க், மில்க் இருக்கு. அண்ட் திஸ் ஐட்டம் யூ ஹேவ் டு ரைட் ஐஸ்கிரீம், ஃபிஷ், சிக்கன், மீட். ஓகேவா? எந்த மீட்டாக இருந்தாலும் ஓகே. This is the second row. Bread, milk, ice cream, fish, meats. Okay children? And third column you have to write fruits and vegetables. Fruits and vegetables. Carrot, banana, apple, all vegetables and fruits. They have to contain. You have to write only few of this. Carrot, cabbage, banana and papaya, orange, anything. And then fourth column, we have to draw bowl of rice. Rice in the bowl full ah irukna rice. And this one is potato. Potato irukku. And this is having wheat, chapati, naan solvaanga chapati. They have to contain only carbohydrates. Idhila vera enna irukna carbohydrates irukku. Rice, potato and then chapati. This is the four column you have to split into and draw the food pyramid children. Sharpie your pencil and draw neatly. And write the names in the correct name. இங்கே எங்கெல்லாம் நான் ஆயில், பட்டர், மில்க், இது மூணுக்கு மட்டும் தான் நேம் எழுதிருக்கோம். மற்றது அப்படியே பிக்சர்ஸ் தான். யார் டு யூஸிங் க்ரையான்ஸ் டு ட்ரா த கலர்ஸ். கலர்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் ஒன் யூ கெட் த பேரண்ட்ஸ் சைன் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் தட் எவ்ரி ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த சயின்ஸ் விஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே.